வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/7/2022 சுபக்கிரது வருடம் ஆடி மாதம் 11 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ரகுகாலம் 12 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:02, கரணம் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 10:06 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:52 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் கேட்டை. மேஷராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். எதிலும் முன்னேற்றங்கள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் அதிகமாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி கௌரவங்கள் மேலோங்கும். பரணி மனக்கசப்புகள் விலகும். கிருத்திகை அலைச்சல்கள் கைகூடும். ரிஷபராசி நேயர்களே, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். பொருள் வரவுகளின் மூலம் மென்மையான நிலை உருவாகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். பிச்சு திறமையால் வளமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை ஆர்வம் அதிகமாகும். ரோஹிணி நிமிதியான நாள். மிருகசிரேஷம் சந்தோஷங்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை கிடைக்கும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எதிலும் மென்மையான சூழ்நிலை உருவாகும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரேஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை குழப்பங்கள் விலகும். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களை, மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். மேலதிகாரிகளின் மூலம் ஆதரவான நிலை கிடைக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்துக் கொள்வீர்கள். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். வேலை தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் ஒற்றுமைகள் மேலோங்கும். பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். ஆயில்யம் சிந்தனைகள் கூடும். சிம்ம ராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள். பூரம் சிந்தனைகள் ஏற்படும். உத்திரம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். கன்னிராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தொழில் தொடர்பான விஷயங்களில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் மென்மையான நாள். ஹஸ்தம் நட்புகள் ஏற்படும். சித்திரை மனக்கசப்புகள் விலகும். துலாம் ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். திறமைகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலன் சீராகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும்.
கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை தடைகள் நீங்கும், சுவாதி திறமைகள் கூடும், சாகம் நல்ல முடிவுகள் உண்டாகும். விருச்சிகராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும், குழப்பங்கள் நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு நிதானமாக செயல்படுவதன் மூலம் சாதகமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும், எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹனுஷம் தேக்க நிலை நீங்கும், கேட்டை பேச்சுக்களை குறைக்கவும். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், மாற்றமான நிலை உண்டாகும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும், தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நினைத்தது நிறைவேறும், பூராடம் முயற்சிகள் கைகூடும். புத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களை, எதிர்பாராத அலைச்சொல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், அனுபவங்கள் கிடைக்கும், ஒத்துழைப்பான சூழ்நிலை உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், மனதில் தன்னம்பிக்கை அதிகமாகும், அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்ராடம் அனுபவங்கள் கிடைக்கும், திருவோணம் வளமான நாள், அவிட்டம் தன்னம்பிக்கை அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். பொருள் வரவுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும், மகிழ்ச்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் சந்தர்ப்பம் அமையும், சதயம் நட்புகள் கிடைக்கும், பூரட்டாதி நல்ல முடிவுகள் உருவாகும். மீனராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான அலைச்சொல்கள் கைகூடும், உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும், ஒத்துழைப்பான சூழ்நிலை ஏற்படும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு மென்மையான சந்தர்ப்பங்கள் உண்டாகும், அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி அலைச்சொல்கள் கைகூடும், உத்திரட்டாதி நல்ல முடிவுகள் ஏற்படும். ரேவதி வளமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.